ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சுவையான கறி குழம்பு எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கோம். இந்த குழம்புக்கு குக்கரில் தான் தாளிக்க போகிறோம். குக்கரில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் சோம்பு ஆட் பண்ணியிருக்கோம். சோம்பு பொரிஞ்சு வந்ததும் ஒரே ஒரு வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அது வதங்கட்டும். அதுக்குள்ளே நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குவெஸ்டின் கேட்கலான்னு இருக்கேன். உலகத்திலே நிலத்தில் வாழும் விலங்கு, ரொம்ப பெரிய விலங்கு எது? வீடியோடைய கடைசியில் இதுக்கான பதிலை சொல்கிறேன். அதுக்கு முன்ன உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் செஷனில் எனக்கு சொல்லுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்றதை பார்க்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம், நல்லா வதங்கியிருக்கு. இதுக்கு மெயின் டிஷ் வந்து பூரி செஞ்சுருக்கோம், பூரி கறி குழம்பு. நல்லா க்ளீன் பண்ண சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் நான்வெஜ், அது பிரியாணி. அடுத்த வீடியோ நான் மேக்ஸிமம் அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் புரட்டாசி ஆரம்பிச்சிடும், அதனால் ஒன்லி வெஜ். ஓகே, இப்போ வந்து வதங்கிடுச்சு சிக்கன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி கலரிடலாம். இப்போ லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கறி குழம்புடைய சுவை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காக தேங்காய் போட்டு ஒரு விழுது அரைச்சிருக்கோம். அது என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்ன கொஞ்சம் நம்ம சிக்கன் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதான் அந்த விழுது. இது வந்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், திருகிய தேங்காய் எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சோம்பு, இதெல்லாம் போட்டு அரைச்சி கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சோன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த காரம்லாம் கறியில் இறங்குற வரைக்கும் கலரி விடலாம். கலரி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னும் மிளகாத்தூள் ஆட் பண்ணலை, வெறும் சிக்கன் பொடி மட்டும்தான் போட்டிருக்கோம். ஏன்னா அந்த விழுதில் மிளகு இதெல்லாம் ஆட் பண்ணதால் கொஞ்சம் அதிலே காரம் இருக்கும். அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். ஓகே, லிட்டு போட்டு மூடியாச்சு. மூணு விசில் வந்தால் போதும். மூணு விசில் வந்துடுச்சு, லிட் ஓப்பன் பண்ணியாச்சு. கறி பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. ஓகே, இப்போ சிக்கன் குழம்பு தயார். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. குவெஸ்டின்க்கு ஆன்சர் ஆப்ரிக்கன் யானை, அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.